கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. அனைவருக்கும் வணக்கம். வைத்திலிங்கம் ஐயா உங்களுக்கு வணக்கம். உங்களை வணங்கி வணங்கி நெகிழ்ந்து நெகிழ்ந்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். டாக்டர் சுந்தர் ஐயா வணக்கம். ஐயா, திருவதிகை வீரட்டானம் சுந்தர் அரங்க நின்று கொண்டு பாடுகிறார். என்ன பாட்டு? தம்மானை அறியாத சாதியார் உளரே, சடை மேற்கொள் பிறையானை, விடை மேற்கொள் விகிருதன், கைமாவின் உரியானை, கரிகாட்டில் ஆடல் உடையானை, கரிகாட்டில் ஆடல் உடையானை, விடையானை, கரைகொண்ட கண்ட தம்மான் தம்மான் தன் அடிக்கொண்டேன், முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலா நாயேன். ஐயோ ஐயோ, என்னங்க அப்படி இருக்கு? முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலா நாயேன், எம்மானை எரி கெடில வட வீரட்டானத்து உறைவானை, இறை போதும் இகழ்வான் போலியனை. ரொம்ப அருமையான ஒரு பின்னணி கதை உண்டு. சொல்லுங்க 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 ஐயா. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எல்லாம் பல ஊர்களை பார்த்து கொண்டு, அவர் பக்கத்து ஊர் தான், இதெல்லாம் கிட்டத்தான் இருக்குது, ரொம்ப கிட்ட. நான் திருநாவலூருக்கு ரொம்ப கிட்டத்தில் இருக்கிற ஊர். இங்கே வருகிறார் திருவதிக்கு. திருவதியை பண்ணுருட்டின்னு ஏற்கனவே பார்த்தோம். அதியாரையா மங்கை என்பது பழைய பேர். அதியாரையா மங்கை, அது அதிகைன்னு குறுகியிருக்கு. அதெல்லாம் எல்லா ஊர்லேயும் இது அதிகம்னு சொல்லி அது ஒரு கதை. வரலாற்று பேர் அதியறையன்னு ஒருத்தன் ஊர், அது அரசாண்டவன், அதனால் அதியறைய மங்கை. மங்கை என்பது சதுர்வேதி மங்கலம்னு அர்த்தம். பிராமணர்களுக்கு சர்வமானியமாக கொடுத்த ஊர் அது, அதனால் அதியறைய மங்கை. அது அதிகைன்னு குறுகியிருக்கு. வீரட்டன் கோயில் இருக்குங்க. அந்த கோயிலுக்குள்ளே இவர் போவதற்கு, அந்த ஊரை மிதிப்பதற்கு இவருக்கு அச்சம் இருக்கு. சுந்தரமூர்த்திக்கு ஏன் அங்கே திருநாவுக்கரசர் வந்து உழவார பணி செய்திருக்கிறார். எங்கள் அம்மா திலகவதியார் வந்து பணிபடி செய்திருக்கிறார்கள். அந்த ஊரை நம்ம காலால் மிதிக்கலாமா, மிதிக்கக்கூடாதே அப்படின்னு அச்சத்தினால அவர் என்ன பண்ணார், மேற்கு வாசல் வழியார் அங்கே வர மடம், சரி, அந்த மடத்தில் போய் இவர் படுக்கிறார். ராத்திரி தலைக்கு கையை வச்சுக்கிட்டு படுத்துரு, துண்டை விரித்து போட்டு மேலே படுத்துருக்கிறார். தலைக்கு அணையாக வைத்து கொண்டு அப்போ கூட பரிவாரங்கள் யாரும் வரலன்னு தெரியுது. தூங்குகிறார். யாரோ ஒருத்தர் காலால் மிதிக்கிறார். இருட்டு, இப்படி வெட்டி பார்த்துட்டு இப்படி பார்க்குறாரு. ஐயா மனுஷங்க வயசாகிட்டது எனக்கு தெரியல, மிதிச்சுட்டேன். ஐயா சரி, நான் இப்படி தள்ளி படுத்துக்கிட்டேன். ஒரு நாலு அடி தள்ளி படுக்கிறார். அங்கேயும் மிதிக்கிறார் அவர் கழுவினார். என்ன அது அப்படி சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு இடத்துல போய் சம்மந்தமே ஒரு ஆறு அடி தள்ளி படுக்கிறார். அங்கேயும் மிதிக்கிறார். இவர் தூக்கம் இல்லாமல் கொண்டிருந்தார். ஒரு நாலஞ்சு இடம் மாற்றி மாற்றி போடுத்தார். என்னோட என்னையா ரோதனையா தூங்க விட மாட்டேன்னு சொல்லிருக்கேன்.
இப்படி பலகாலம் மிதிக்கிற நீர் யாருன்னு கேக்குறார். ஒரு காலால் பலகாலம் மிதிக்கிற நீர் யாரா? என்ன தெரியலையா அப்படினு சொல்லிட்டு மறைஞ்சிரார். தம்மானே அறியாத சாதியார் உளரே. அப்ப தம்மானே அறியாத சாதியார் உளரே. நம்முடைய தன்னுடைய தலைவனு தெரிந்துக்காத இயல்புடையவங்க இருப்பாங்களா? அந்த ஜாதி இருக்கா? ஐயா சாதிக்கு தன்மை இயல்புன்னு ஒரு பொருள் இல்லங்க. இல்ல இந்த இடத்துல அப்படியே ஒரு ஜாதி இருக்கா? அப்படியே ஒரு ஜாதி. ஒரு கூட்டம் நடத்து. ஆமா. தம்மானே அறியாத சாதி தன்னுடைய தலைவன் அறியாத ஒரு கூட்டம் இருக்கு. ஒரு கூட்டம் இருக்கா? ஜாதி என்ன அது கூட்டம் தான். தம்மானே அறியாத சாதியார் உளரே. சடைமேற்கொள் பிறையான். சடைமேற்கொள் பிறையான். பிறையான். அந்த வெளிச்சம் காட்டிட்டு இருக்கான் ஐயா. சடைமேற்கொள் விடையானே பிறையானை பிறையானே விடைமேற்கொள் விகிருதன் விகிருதன் அது என்னன்னா விகிருதன் எப்ப ரிஷபவாகனத்தை சொல்றாரோ அப்பெல்லாம் வந்து திருவருள் புரிவதற்கு வந்து விட்டான்னு அர்த்தம் என்ன திருவருள் தான் விடை வேற ஒண்ணும் இல்ல சரி பரமேஸ்வரனே திருவருள் தான் இருந்தாலும் அதுல வந்துட்டான்னு சொன்னா வழங்க வந்திருக்கு வழங்க வந்துட்டான்னு அர்த்தம் சரி விடைமேற்குள் விகிருதன் வேறுபாடற்றவன் கைமாவின் உரியான கைமாவின் உரியானே யானையை உரித்தவன் யானை என்பது ஆணவ மலத்தினுடைய குறியீடு ஆணவம் போச்சுன்னா எல்லாமே போச்சு முக்தி நிலைதான் அதனால அதையும் சொல்றார் கைமாவின் உரியானே கரிகாட்டில் ஆடலுடையானே இவன் நிலை இல்லாதவன் பரமேஸ்வரன் ஒருத்தனே நிலையானவன் ஸ்தானு ஸ்தானு நிலை பெற்றவன் ஷடைமேற்குள் பிறையானே விடைமேற்குள் விகிருதன் கைமாவின் உரியானே கரிகாட்டில் ஆடல் உடையானே ஆடல் உடையான்னு சொன்னாலே அனந்தமயமான சிவானந்தம் கிடைச்சு போச்சு ஆடல் உடையானே விடையானே விடையானே கரை கொண்ட கண்டத்து அம்மா கரை கொண்ட கண்டம் ஐயா விடைமேற்குள் சொல்லியாச்சு இங்க திரும்பவும் விடையானை ஏன் சொல்றாரு அத ரெண்டு இடத்துல வரதுனால வேறு வேறு பொருள் தான் கொள்ளணும் அது என்ன விடையானைன்னு சொன்னா நம்ம ஒரு இடத்துல புகுத்துகிறான் எதில புகுத்துகிறான் இந்த உடம்புக்குள்ள புகுத்துகிறான் இப்ப நீதிபதி ஒருத்தனை பார்த்து தப்பு இருக்கவன் பேர்ல ஜெயில போடுகிறாரு உள்ள சிறையில அடைக்கிறாரு உள்ள கொண்டு போனவர் யாரு நீதிபதி தான் அவருடைய அவர் ஆறு மாதம்னு சொல்லியிருப்பார் இல்லைன்னா ஆறு வருஷம்னு சொல்லியிருப்பார் அப்புறம் வெளியில் வந்தானே ஆகணும் புகுத்தலும் விடுத்தலும் ஒருத்தன் ஓ அது சரி அது விடையான் அந்த விடையான் அந்த விடையான் நம்ம உடம்புல புகுத்துகிறான் இந்த உடம்புலேருந்து விடுவிக்கிறான் அந்த விடை அது அது புக்தி முக்தின்னு அதை சொல்வது வழக்கம் அருமை இந்த பாடல் வந்து கொல்லிக்கவ்வானம் பண் நட்டபைரவி ராகத்தில் அமைந்திருக்கு நம்முடைய செல்வி அமிர்தா முரளி பாட கேட்போம் திருச்சிற்றம்பலம் தம்மானே அறியாத சடை மேற்குள் பிறையானை
நட்டபைரவை பற்றி ஒன்றும் சொல்லலை, நானும் கேட்க மறந்துட்டேன். நட்டபைரவி அது நட்டபைரவி ஒரு சம்பூர்ண ராகம், எல்லா ஸ்வரங்களும் வரும், எல்லாம் நளினமாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ச ரே க ம ப த ரி ச ச நி த ப ம க ரி ச. பைரவி பைரவி ஆனந்த பைரவி இந்த மாதிரி பெரிய பெரிய ராகத்தினுடைய தாய் ராகம், ஜனக ராகம் அது. 20வது மேளம் பாட்டுகள் சிலதுதான் இருக்கு. நிறைய இப்போ ஒரு பேகடாவோ காம்போஜியோ ஒரு கல்யாணியோ அந்த மாதிரி கச்சேரிகளில் ரொம்ப பாட கேட்க முடியாது இந்த நட்டபைரவி. ப ப ம க ரி ச ரி க ம ப த நி த நி ச நி ச ரி க ரி ரி ச த நி ச த ப ப ம க ரி ச ரி. கரகரப்புரையை விட சின்ன தெய்வத்தோடு அதான், அது ஒன்று தான் வித்தியாசம். கரகப்பிரியா வேற ராகம், ஆனால் டோட்டலி டிஃப்ரெண்ட் அது. இது அதில் சின்ன தெய்வதம் இருக்கிற ராகம் தான் நடபைரவி. ரொம்ப அழகான விளக்கம் ஐயா. இந்த நடபைரவியை பழ தேவார பதிப்புகளில் கொல்லி கபானம்னு போட்டிருப்பாங்க. இது ஒரு தப்பான தலைப்பு. கவ்வாணம்னு தான் இருக்கணும். கவ்வாணம்னு இருக்கணும், கௌவானம்னு இருக்கக்கூடாது. இல்லை அது எப்படியோ கௌவானம்னு சொல்லி சேர்க்கக்கூடாது. கொல்லி சேர்க்க கொல்லி சேர்க்கக்கூடாது. சரி சரி. அது என்னமா வந்ததுன்னு தெரியல. சரி சரி. எல்லாம் கொல்லி பெண் பாடுவது போலவே இதையும் பாடுவேன்னு யாரோ பின்னால் கொண்டு வந்து விட்டார்கள். ஆக கொல்லி கொல்லி கவானம்லாம் ஒரே மாதிரியாக பாடுறதுனால இது அந்த பாடுகிறவர்கள் பண்ணியிருக்கிற வேலைன்னு தெரிகிறது. சரி சரி. திவ்ய பிரபந்தத்தில் கவ்வாணம் இருக்குது. கவ்வாணம் மட்டும்தான் இருக்கும். இந்த கவ்வாணம் வந்து அவர்கள் என்ன எழுதியிருக்கிறார்கள் பதிப்புகளில், தேவாரத்தில் இருக்கிற ராகங்கள் அதில் கொல்லி கவ்வாணம் திவ்ய பிரபந்தத்தில் கிடையாது, இங்கே இருக்கிற கவ்வாணம் அங்கே கிடையாதுன்னு எழுதிவிட்டாங்க. இந்த ரெண்டும் ஒன்று தாங்கிறது பல பேருக்கு தெரியல. கவ்வாணம் என்பது படுமலை அப்படின்னு நிகண்டு. அப்போ படுமலை
பாலைக்கு படுமலை பாலை படுமலை பாலைக்கு கவானன் பேர் அப்ப இந்த ஏழு பாலைகள்ல ஒன்னு படுமலை பாலை அதுதான் நடபேரவி அதுதான் நாங்க சொன்னோம் முதன் முதல்ல அதுல பாடி காட்டி என்னவனும் அடிக்கந்தா ஆனால் யாரு பாடுறா ஒருத்தரும் பாடுறது இல்ல அவங்க ஐயா சொன்ன மாதிரி கச்சேரிகளிலேயே இது அதிகமா கேட்காத ராகம் இந்த இடத்த பின்னாலே இதுல பிறந்த சாருமதி எடுத்து கொண்டு விட்டது தமிழ் இசைக்கு தக்க இடத்தை கொடுத்து வருகிற மக்கள் தொலைக்காட்சியிலே நீங்கள் இந்த செய்தியை பதிவு செய்த காரணத்தால் இனிமேல் வரும் கச்சேரிகளில் நடபைரவி முழங்கும் என்று நம்புவோமாக அடுத்த பாடலை பார்ப்போமா நிச்சயமா பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்று அறிவொண்ணா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயற்பழனத்து அணி ஆரூரானை மறக்கலுமாமே 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 முடியுமா மறக்க முடியுமா முடியாது முதல்ல இந்த பாட்டு காம்போதி ராகத்துல நம்ம கீர்த்தனா பாட கேட்டுடுவோமா திருச்சிற்றம்பலம் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை பொன்னும் மெய்ப்பொருளும் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகம் திருவும் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் தவிர பணிப்பானை பின்னையன் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பான்
தேவார சம்பிரதாயத்தில் தக்கேசி பண்ணை காந்தோரியில் பாடி வருகிறோம். ரொம்ப பழமையான முறையில் தான் ஓதுவார்கள், பாடி வருகிறார்கள். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானேன். பொண்ணு நமக்கு தெரியும், மெய்ப்பொருள் கல்வி எவ்வளவுதான், கைப்பொருள் சொன்ன மெய்ப்பொருள் கல்வி அவ்வளவு சொல்லுமா. போகமும் திருவும் புணர்ப்பாரே, போகம் போகம் முக்தி, அதையெல்லாம் வராமல் எல்லாரும் வந்து காணும்படி திருவாரூர்ல இருக்கான். வயல் அந்த வயல்களில் தாமரை மலர்ந்துருக்கு, அதில் அண்ணன் இது எந்த ஊரில் நடந்திருக்கு? அணி ஆரூரான், ஆரூரானை மறக்கலுமா, மறக்க முடியுமா? ஏற்கனவே ஆட்கொள்ளப்பட்டவன் நான், அப்புறம் அந்த தடை திறக்கப்பட்டவன், நீ மறப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதை அழகாக சொல்கின்ற அழகான பாடல். இத்தோடு இந்த அமர்வை நாம் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் மீண்டும் சுந்தரருடைய சொக்க வைக்கும் தமிழிலே சிவனை தரிசிப்போம். Yeah.